நம்ம எல்லாருமே அடிக்கடி வீட்டுக்குன்னு ஒரு டேப் வாங்கணும். நம்ம வந்து அடிக்கடி வீட்டில் வந்து மூவி பார்க்குறதுக்குலாம் அந்த டேப்பில் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. ஸோ அரௌண்ட் 18,000 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டால்பி ஆட்டம் மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேப் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8000mAh பேட்டரி, 2K ரெசல்யூஷன், 1,000,000 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90Hz கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வந்து 90Hz வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வந்து ரெட்மியில் வந்து ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ரிவ்யூ அண்ட் ஃபுல் ரேட்டிங் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பொறுத்த வரைக்கும் 17,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, 128GB இன்டர்னலு. அது மட்டும் இல்லாமல் 19,889 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128GB இன்டர்னல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டேரெக்டாக கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கிரேங்கிறது வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதிலேயே வந்து மூன் லைட்னு ஒன்று இருக்குது, மின் க்ரீன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல கலராக தான் இருக்குது. ஸோ நம்ம கிராஃபைட் கிரேங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்குறப்போ அது மட்டும் அவைலபிள் இருந்தது. இதில் வந்து மின் கிரீனுங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ இது வெளியில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 cm வந்து ஹைட்டு. ஸோ விட்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து 15.81 cm கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 445 கிராமில் வந்து வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ திக்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.71 cm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்திங்கன்னா 22.5W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னா சொல்ல முடியாது, பட் ஆனால் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி தான் சொல்லலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து 8000mAh பேட்டரி. ஸோ இதை நான் எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கேபிளை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிம் இன்ஜெக்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் அந்த பாக்ஸில் இருக்குது, அது இல்லாமல் ஒரு மேனுவல் ஒன்று கிடக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டேப்பை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்குறப்போ நல்லா ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட பெசல்ஸ் வெளில வந்துருக்குது பார்க்கலாம், கேமராவோட பெசல்ஸு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் பட்டனு, அது மட்டும் இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம்னு சின்னதாக எழுதியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் அதை காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்பீக்கர் வந்து இதில் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போட்டு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தூக்குறப்பே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா கேமரா பார்த்தீங்கன்னா 8MB தான் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த பேட் டேப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயுமே வந்து ரெட்மி அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து ஹேண்ட்லாம் ரொம்ப பதிகிற மாதிரி தெரியல, பட் ஆனால் டெக்ஸ்சரும் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தூக்குறப்பே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஹேண்டில் ஹேண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறப்பே வந்து கவரோடே வாங்கிறீங்க. கவரும் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து பெசல்ஸ் வெளில வந்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து திருப்பி வெளியில் கீழே வச்சிட முடியாது கவர் இல்லாமல். ஸோ ஏன்னா கேமரா வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவரோட யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25.5 cm இருக்குது. ஸோ அகலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 15.81 cm இருக்குது. ஸோ இதோட ஹைட்டை வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துங்க அது எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்லேட் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ பசங்க பசங்க படிக்கணும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதை வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு யாருக்கும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் சிங்கிள் ஹேண்ட் மோஸ்ட்லி டேப் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஹீலியோ G99 வந்து கொடுத்துருக்காங்க மீடியா டெக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட அகலத்தை பொறுத்த வரைக்கும் 10.61 inches சொல்லணும் அப்படின்னா 10.61 inches வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4/128, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6/128. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 128 தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாண்டபிள் அப்டு 1 TB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் குவாட் ஸ்பீக்கர் தான், ஸோ டால்பி ஆட்டம். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது மூவி சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது எஃபெக்ட்டு. ஸோ டேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் இது 8000mAh பேட்டரிங்கிறதுனால வந்து நமக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் 4-5 ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ட்ரைன் ஆக மாட்டேது. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை ஆன் பண்ணுறோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்மின்னு வந்திருக்கு.
ஸோ சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் எப்படி நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுமோ அதே போல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து லோக்கலாக வாங்குறீங்க டேப்லாம் அப்படின்னா வந்து ஒரு 10,000-12,000 டேப் கிடைக்கும். பட் ஆனால் நிறைய ஆப்ஸ் வந்து ஏற்ற முடியாது. பட் ஆனால் இதில் வந்து நல்லா இருக்குது. ஸோ பாட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி சி டைப் சார்ஜருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே வந்து வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப் வந்து ஆன் ஆகிட்டு. ஸோ நான் ஜஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே வந்து இதிலே இருக்குது. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் வந்து எந்தெந்த ஆப் வேணுமோ எல்லாத்தையுமே ஏற்றிக்க முடியும். நான் இப்போ வேணால் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி டாப்லேருந்து பார்த்தீங்கன்னாலுமே வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆண்ட்ராய்டில் பார்ப்பீங்களோ அது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயுமே வந்து கிடைக்குது. ஸோ வைஃபை, ப்ளூடூத்து, அது இல்லாமல் வந்து ஏரோப்ளைன் மோடு எல்லாமே நீங்கள் வந்து இதில் நார்மலாக எப்படி மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஸ் நிறையாவது எடுக்காது. இதில் பார்த்திங்கன்னா ஜிபே முதக்கொண்டு இதிலேயே இருக்குது இன்பில்டாகவே. ஸோ நான் இது யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலை நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ கீபேடுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்து கீழே வந்து கிடைக்குது. ஸோ கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். நல்ல ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டாக வந்து வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா சிம்மும் போட்டுக்கலாம். ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா 2K ரெசல்யூஷனுங்கிறதுனால நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஃபுல் சைஸில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணதுலேயே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபுல் சைஸ் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நம்ம லாங்கில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிவியில் பார்க்குற மாதிரியே வந்து ஒரு எஃபெக்டாக இருக்குது. இதில் என்ன ஒன்று டால்பி ஆட்டம்ங்கிறதுனால 4 speakers இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்போ நல்ல எஃபெக்டாக இருக்குது. ஸோ வீடியோவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ. ஸோ இது ரொம்ப லோ குவாலிட்டியில் ஓடுது. நான் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறப்பே நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் நல்லா சென்சிட்டிவாக இருக்குது ரொட்டேட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகிக்குது. ஸோ ஒரு சில இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது மேலேருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க முடியுது மொபைலில் உள்ள மாதிரியே. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து லோக்கல் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வந்து வராது மொபைலில் இருக்க மாதிரியே. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணுறப்பே நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது கலர்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய அட்வான்டேஜாக இன்னொன்று என்ன எதை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 1,000,000 கலர்ஸுங்கிறாங்க. ஸோ உண்மையாகவே பார்த்திங்கன்னா கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஸ்பீக்கருமே பார்த்திங்கன்னா இந்த 4 speakers தான் வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு அவங்க பெரிய அட்வான்டேஜாக அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MediaTek ஹீலியோ G99 யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேம்மே பார்த்திங்கன்னா இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் 128 தான் வந்து ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வருது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டபிளாக வந்து 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இது பாருங்கள் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களால் ஆடியோ இதில் வந்து நான் ப்ளே பண்ணல. ஆக்சுவலாக வந்து ஆடியோ பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஹை ரெசல்யூஷனில். அதே மாதிரி பேக் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிறத பிடிச்சி இப்படி வெளியில் இழுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக பேக் போயிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ண அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து வெளில வருது பேக் பட்டனு. ஸோ இதில் பட்டன்ஸ் வேணாலும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் ஆன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு பேக் கேமரா தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே 8 MBன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப மோசமாகலாம் சொல்ல முடியாது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா 8 MBன்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் 2 MB மாறிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ஓரளவு நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கேமராலேருந்து பார்க்குறப்போ கலர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக தெரியல. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறப்ப இருக்க கலருக்கும் அதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்ட்லாம் எப்படி வந்து இந்த பவர் சேவர் மோடு போட்டுப்போமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் சேவர் மோடு போட்டோன்னா 41 hours வரைக்கும் நமக்கு காமிக்குது எக்ஸ்பெக்டட் பேட்டரி டைமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் அப்டேட் எல்லாமே இருக்குது. இப்போ பேட்டரி சேவர் ஆஃப் பண்ண டைம் இப்போ பார்த்திங்கன்னா 34.6 minutes வந்து காமிக்குது. நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரன்னிங் டைம் காமிக்குது ஓவராலாக. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொபைல் எப்படி இருக்கோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில டேப் வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் பார்த்திங்கன்னா வந்து லோக்கலில் ஒரு டேப் வாங்கிட்டு அதில் எந்த ஒரு ஆப்புமே ஏற்ற முடியாமல் கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் MIUI 13. ஸோ MIUI 13 வந்து ஒரு ஓஎஸ் அந்த அவங்க பேடுக்குன்னு உள்ளது ரெட்மி பேடுக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்தாலும் செக் ஃபார் அப்டேட் கொடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இது பேசிக்காக பார்த்திங்கன்னா Android 12, அது இல்லாமல் MIUI 13 வித் ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் ரெண்டுமே வந்து உண்டு. ஸோ இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஆப் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு. இது இல்லாமல் மோஸ்ட்லி இந்த கைன் மாஸ்டர் எடிட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா யாராவது யூடியூபுக்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க.
ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் ஆப்புமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கைன் மாஸ்டரையும் காமிக்கிறேன். ஏன்னா கைன் மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டேப்பில் பார்த்திங்கன்னா வந்து இந்த எடிட்டிங் ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு காமிக்குது. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணல, இதை எடுத்து விட்டுறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஜிபேவுமே நமக்கு இருக்குது. இப்போ நான் இதை திருப்பிக்கலாம். ஸோ ஜிபேவும் நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. இது வாங்குறப்பே வந்து இது கூடயே வந்துருந்தது மொபைல் கூடயே. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஜிபேவும் இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணுமோ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம இப்போ சைடாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து வாங்குறது பெருசு கிடையாது. நீங்கள் வாங்குறப்பே வந்து இதுக்கான கவரும் சேர்த்து வாங்கிடுங்க. அந்த லெதர் பவுச்சோடையே வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னொன்று சேஃபாகவும் போயிடும். ஏன்னா பேக் சைடில் நான் சொன்ன மாதிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பேக் சைட் கேமரா வந்து பெசல் வெளில வந்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கீழே வைக்கிறது வந்து அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்காது. ஸோ கேமரா உங்களுக்கு டாப் கேமரா தெரியும். ஸோ அடாப்டரு யூஎஸ்பிசி டைப்பு, அது இல்லாமல் வந்து எஸ்டி கார்டு, எஜெக்டரு, குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, இதுதான் வந்து அதோட இதில் வரும் பாக்ஸில். ஸோ ஒரு சில டேப்பில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பேக் கவரோடே வரும், அதில் வந்து வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பவுச் தான் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன். இதை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக 399 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும் ஆப்ஷனு. இதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிங்க. ஸோ இது இருந்தால் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் லுக்லேயே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா கீபோர்டு ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் ஏதாவது ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா லாக் ஆகிடுது. ஸோ உண்மையாகவே பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல குவாலிட்டி வந்து 400K நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பேக்கில் இருக்க பெல்ட்டை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணுமோ கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ட்ராவல் டைமில் கூட நீங்கள் வந்து கையில் கேரி பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா லுக்காகவும் இருக்குது, நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நான் அது வந்து ஒரு 18000 ரூபா வந்தது. 18000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18398 ரூபா நம்ம டோட்டலாக வந்து பே பண்ணி இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் லுக்கில் நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜுமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்க்காவாக இருக்குது. ஸோ மூணுத்தோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். இதோட ரெண்டு வேரியண்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த பவுச்சோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.